ஹலோ ஹிஸ்திரி வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சண்முகம். டுடே ஆல் ஃபால்ஸ் அப்டேட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஓல்டு ஃபால்ஸ் அப்டேட்டுங்க. சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா எப்பவும் சொல்கிற மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா கண்டிப்பாக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் டெய்லி ஆல் ஃபால்ஸ் அப்டேட் போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபால்ஸாக நம்ம இன்றைக்கி ஓல்டு ஃபால்ஸ் பார்க்கலாம். ஓல்டு ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. லேடிஸ் சைடில் பார்த்தீங்கன்னா சுத்தம், அதாவது ஒரு ரெண்டு ஷவர் வச்சு விழுந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு தான் இருக்குது. ஜென்ஸ் சைடில் ஒரு அஞ்சு ஷவர் வச்சால் எந்த அளவுக்கு வாட்டர் இருக்குமோ அதே அளவுக்கு தான் இருக்குது. கூட்டம் செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு, இருந்தாலும் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கார் பார்க்கிங் வேன் பார்க்கிங்லாம் மேக்ஸிமம் ஃபுல்லாக தான் இருக்குது. க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிறாங்க. இன்றைக்கி எதுவும் ஹாலிடேவா மற்ற டிஸ்ட்ரிக்ட்லலாம் எனக்கு தெரியலை. ஸோ எல்லா ஃபால்ஸ்லுமே கொஞ்சம் கூட்டம் பார்க்க முடிஞ்சது. ஓல்டு ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு க்யூ இல்லை, ஆனால் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக தாங்க இருக்குது. மழை பெய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான். டைகர் ஃபால்ஸ் பார்க்கலாம் அடுத்ததான். டைகர் ஃபால்ஸ் ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னோட்டியே முடிஞ்சிருமோன்னு நினச்சோம், ஆனால் ஓரளவுக்கு தத்தைக்கா புதைக்கானு இழுத்துக்கிட்டு வந்தது. பட் இப்போ வந்து ஃபுல்லாக எண்டு கார்டு போட்டாச்சு, மறுபடியும் எண்டு கார்டு போடுறாங்க. இல்லை நான் முடிய மாட்டேன்னு மறுபடியும் தண்ணீர் வருது. அது என்ன சம்பவம்னு எனக்கு ஒன்றும் புரியலை. தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஒருவேளை குற்றாலத்தை சுற்றி இருக்கிறவங்க பார்த்துருந்தீங்கன்னா. இப்போ டைகர் ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு ஃபுல் ட்ரைங்க, அதுதான் உண்மை. ரெண்டு நாளாகவே வந்து டைகர் ஃபால்ஸில் வாட்டர் லெவல் இல்லை. இன்றைக்கி சுத்தமாக காஞ்சிருச்சு. தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணியில் கொசு முட்டை விடுற அளவுக்கு தண்ணியும் கெட்டு போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் மாநகராட்சி பணியாளர்கள் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இது ட்ரை ஆகட்டும் விட்டாங்கன்னா இன்னும் கொசு முட்டை போட்டு டெவலப் ஆகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மெயின் ஃபால்ஸ் வந்துட்டோம். மெயின் ஃபால்ஸில் வந்து க்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு, கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சா இல்லை, இன்றைக்கும் கூட்டம் இருக்குது. ஸோ ஃபால்ஸோட வாட்டர் லெவல் வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் பெருசாக சேஞ்ச் இல்லை, ஆனால் க்யூ மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ஜென்ஸ் சைடில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள் க்யூ. லேடிஸ் சைடில் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை, நார்மலான கூட்டம் தான் இருக்குது. லேடிஸ் சைடில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற க்ரௌடு மட்டும்தான். அதுக்கப்புறம் க்யூவில் இல்லை, அந்தளவுக்கு கூட்டம் இல்லை லேடிஸ் சைடில். வாட்டர் லெவலை பொறுத்தளவுக்கு நேற்று நைட்டு எந்த அளவுக்கு விழுந்ததோ அதே அளவுக்கு விழுது. ரொம்ப பாறைய ஒட்டினாப்பில் தான் விழுது. கூட ஒரு லேயர் போனால் கூட நம்மளால் குளிக்க முடியாது. அப்படியே ஒருத்தர் போயிட்டு அப்படியே வெளியே வர அளவுக்கு தான் டைம். வாட்டர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத க்ளோஸ் ஷவர் ஷாட் வச்சுருக்கிறேன் பாருங்கள். பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாட்டர் எத்தனை நாள் விழும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. என்னால் வந்து உறுதியாக வந்து எதுவும் சொல்ல முடியாது. மழை பெஞ்சால் தண்ணீர் விழும். நம்மளை பொறுத்தளவுக்கு மேலே அருவி ஓடலை, மழை பெய்கிற தண்ணி ஸ்டோரேஜ் ஆகி தான் கீழே வரும். ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் வருங்கிறத கரெக்டாக சொல்ல முடியாது. எத்தனை நாள் விழுங்கிறதையும் கரெக்டாக சொல்ல முடியாது. ஃபைவ் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஃபைவ் ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் க்யூவில் தான் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. லேடிஸ் க்யூ வந்து அந்த கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ஸ் க்யூ வந்து கரெக்டாக நம்ம போலீஸ் பூத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓரளவுக்கு நார்மலான கூட்டம் தான். வாட்டர் லெவல் மட்டும்தான் கம்மியாக இருக்குங்க. அதே மாதிரி சிற்றருவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லெவல் வந்து விழலை, க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப கம்மியாக தான் தண்ணீர் வருது அப்படிங்கிறதுனால சிற்றருவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை திறந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை அப்டேட் பண்ணுறேன். சிங்கவாயிலையுமே தண்ணீர் விழலை. உள்ளூர் மக்களுக்காக பதிவுன்னு சொல்லி பார்த்தா சிங்கவாயிலையுமே தண்ணீர் விழலை. ஸோ இன்றைக்கு தேதிக்கு ஃபால்ஸ் அப்டேட் இதாங்க. இந்த வீடியோ குண்டார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் ஃபால்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தனியார் ஃபால்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஜீப்பும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் குண்டார் ஃபால்ஸ் போய் தனியார் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரௌடில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சண்முகம். நன்றி, வணக்கம்.